ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற மனிதர்களான நாம அன்றாடம் ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம நிம்மதியை தேடி அலையறோம் இதோ இந்த புத்தம் புதிய நிகழ்ச்சியில உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போறோம் இன்று நமது நிகழ்ச்சியில் வாதாட போகும் அந்த திறமையான வழக்கறிஞர்கள் நியாயம் யார் பக்கம் என்று அலசி ஆராயப் போகும் நீதிபதி ரமேஷ் கண்ணா மதுரை முத்து நர்மதா இதுவரை நீங்கள் பார்க்காத மனிதர்கள் தீராத விவாதங்கள் ஆச்சரியமூட்டும் தீர்ப்புகள் இதோ நீங்க பார்க்க போற இந்த தர்பார் கோர்ட் மாதிரி கோர்ட் இல்ல வர்றவங்க வக்கீல் மாதிரி வக்கீல் இல்ல பிரச்சனையை கொண்டு வர்றவங்க வாதிங்க மாதிரி வாதிங்க இல்ல தீர்ப்பு சொல்ற ஜட்ஜ் ஜட்ஜ் மாதிரி ஜட்ஜ் இல்ல சுருக்கமா சொல்ல போனா இது ஒரு மாடல் கோர்ட் ரோல் மாடல் கோர்ட் இல்ல ரியல் மாடல் கோர்ட் இங்க பல பிரச்சனைகள் வரும் சரி எவன் பிரச்சனையோ நாங்க எதுக்கு பார்க்கணும்னு நீங்க கேக்குறது எனக்கு ரொம்ப நல்லா கேக்குது இது அவங்க பிரச்சனை மட்டும் இல்ல உங்க பிரச்சனையும் கூட நீங்க வருத்தப்பட்டோ வேதனைப்பட்டோ துன்பப்பட்டோ துயரப்பட்டோ அவமானப்பட்டோ அசிங்கப்பட்டோ உதைப்பட்டோ மிதிப்பட்டோ டெய்லி டெய்லி நீங்க சந்திக்கிற உங்க சொந்த பிரச்சனை பிரச்சனைகளை பார்த்து நம்ம பானிக் ஆகறோம் அப்படி பானிக் ஆகறவங்களுக்கு டானிக் மாதிரி தான் இந்த புரோகிராம் சிரிப்புங்கிற ஆயுதமும் கொஞ்சம் சிந்திக்கிற திறமையும் இருந்தா எந்த பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம் சரி இங்க என்ன பிரச்சனை பாப்போமா நீங்க ஒரு நாள் ஒரே ஒரு நாள் வீட்ல இருந்து இருக்க முடியாதா நீ பண்ணீங்க கெடுத்து பத்தி இத்தனை சும்மா தான் கேக்குறேன் ஏன் வழி வந்து உங்களுக்கு தேவையில்லாம உங்களுக்கு நான் ஒண்ணும் லூஸ் இல்ல கஷ்டப்பட்டு சமைச்சு வைப்பாங்களா எப்படி இருக்குன்னு கேட்டா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லங்குவாங்களா வாய்க்கு ருசியா வேணும்னா சமைச்சு சாப்பிட வேண்டியதானே என்னைக்காவது ஒரு நாள் கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா கிடையாது இல்ல இந்த குழந்தைங்களை தான் பாத்திருக்கீங்களா அதுவும் கிடையாது மிஷின் மாதிரி தோக்கவும் சமைக்கவும் தானே இருந்துட்டு இருக்கேன் பரவாயில்லையே வெளியே நான் நாய மாதிரி அழிந்து திரிஞ்சு அவனை சம்பாரிச்சு கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து அவனுக்கு புடவையும் துவச்சு கொடுக்கணும் அப்படிதானே ஏ அப்பா இப்பவே இந்த ஆட்டம் ஆடுறீங்க இதுல என் புடவைய வேற தொட்டு துவச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான் உலகமே அழிஞ்சிடும் என்ன கன்றாவி வாழ்க்கிறாரு எப்ப பாரு ஏதோ அதிசயமா உழைச்சு கொட்டுறேன் உழைச்சு கொட்டுறேன் உங்களுக்கு என்ன மேடம் வீட்டுல போறது ஈஸியா சொல்லுவீங்க வெளியே வந்து பார்த்தாலே தெரியும் என்ன நாத்தம்னு ஹலோ எங்க அப்பாவும் தான் உழைச்சு குடும்பத்தை காப்பாத்தினாரு எங்க அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் ஒரு நாள் கூட அவங்களை விட்டு கொடுத்தது இல்ல ஆனா உங்கள மாதிரி கேவலமா நடந்துட்டதே கிடையாது போ போய் உங்க அப்பா தான் பெருசுனு ஊர்ல போய் நலங்கு செலவாக்கி எங்கிட்ட நீ அந்த ஆளை பத்தி பழம் பாடாது அம்மால அதை கொண்டா நல்லா பாத்துருந்தா எங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தையை உன் கழுத்தை தாலி கட்டின பாரு என்ன செருப்பால் அடிக்க ஏன் நீங்க உங்க அம்மா போற என்ன பாருல எங்க அம்மா மாதிரி சமைக்க முடியுமா எங்க அம்மா மாதிரி வீட சுத்தமா வச்சுக்க முடியுமா எங்க அம்மா மாதிரி என்னை பாத்துக்க முடியுமா போங்க போய் கோயில வச்சு நல்லா கும்பிடுங்க கும்பிடுவானே ஒண்ணுக்கு உதாவது உங்க அப்பா உடைய பெருசோ அதை விட நீ பாத்து பாத்து பாடு அம்மா என்ன எடுத்து பெருசு போட்டாலே 30 சவரன் போட்டுதான் ஆகணும்னு ஒத்த கால நின்ன உங்க அம்மா உங்களுக்கு பெருசுனா அந்த 30 சவரனை போட கஷ்டப்பட்ட எங்க அப்பா தான் எனக்கு பெருசு அப்ப போ அப்ப கிளம்பி போய் உங்க அப்பா கூட இரு நான் ஏன் போணும் இஷ்டம் இல்லனா நீங்க போங்க உங்க பேச்ச எடுத்து பேசுறீண்டே இப்ப பிரச்சனை என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இது வெறும் மாமியார் மருமகள் பிரச்சனை மட்டும் இல்ல பெண் வீட்டு பையன் வீட்டு பிரச்சனை கணவன் வீட்டு சொந்தக்காரங்களை
மனைவி ஏதோ டைனோசர் கூட்டத்தை பார்க்குற மாதிரி பார்க்குறதும், மனைவி வீட்டு சொந்தக்காரங்களில் அவங்க தங்கச்சியை தவிர மற்ற எல்லாத்தையும் ஏதோ ஒரு குரங்கு கூட்டத்தை பார்க்குற மாதிரியும் பார்க்குறது நம்ம எல்லார் வீட்லேயும் பார்க்குறோம். இதுதான் இன்னைக்கு நம்ம தர்பாரில் பார்க்க போகிற கேஸ். இல்லப்பா, தூசு அது துடைக்கிறதுக்காக சேர்ந்தேன். நாங்கள் தூசு தான் சேர்ந்துச்சு, அது வேற ஒன்றும் இல்லை. கொரோனால கோர்ட்டு ஒரு 3 மாதம் லீவ், அதனால தான் தூசிய. ஆ அப்பா ஆரம்பிப்பா. தர்பார் கேஸ் நம்பர் 1, குடும்ப சண்டை. ஆகாஷ், ரூபா. சொல்றதெல்லாம் உண்மை, நம்புறது நம்பாதது உங்க இஷ்டம். சொல்றதெல்லாம் உண்மை, நம்புறது நம்பாதது உங்க இஷ்டம். ஆர்டர் நம்ம சுத்தியே தான். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். சொல்லுங்க ஆகாஷ், எதுக்கு இந்த கேஸ? இல்ல, எதுக்கு இவங்க மேல கேஸ் போட்டீங்க? வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனை இருக்கு மயிலாட். இவ கூட வாழ்ற ஒவ்வொரு நாளும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. உட்காந்தா பிரச்சனை, தூங்குனா பிரச்சனை, படுத்தா பிரச்சனை. என்ன நடந்து சொல்லு. ஒன்னா பிரச்சனையா? ஏதோ ஒண்ணு சொல்லுப்பா. 10 வருஷம் கல்யாணம் ஆகி. அதுவா பிரச்சனை? அது இல்ல, 10 வருஷத்துல ஒரு நாள் கூட என் சொந்த வரணும் வீட்டுக்கு வான்னு சொன்னது இல்லையா? என்னம்மா அவர் அப்படி சொல்றாரு? வாங்கன்னு சொல்றோம், வந்து உட்கார்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தலைவலி வயிற்று வலி எதுக்கு வருதுன்னு கேளுங்க. வந்த உடனேயே பைய ஃபுல்லா ஓடுறது, நடக்கிறது, நீந்துறது எல்லாத்தையும் கொண்டாந்து கிச்சன்ல வச்சிருவாங்க. வந்து வச்ச பிறகு நம்ம என்ன பண்ண தோணும்? போய் அதெல்லாம் முடிக்கணும்னு தோணும். சமையல் வேலைய வேலையா பாக்கலாம், ஆனா வேலையே சமையலா இருந்தா தலைவலி வயிற்று வலி தன்னாலதானே வரும். என்னப்பா அப்படியா? வீட்டுக்கு வந்தா ஒருத்தனை மதிச்சு ஒரு நாள் ஒரு காபி கொடுத்தான்னு சொல்லுங்க. என்னம்மா காஃபி மட்டுமா சார் கொடுக்கணும்? ரோஸ் மில் கொடுக்கணும், ஜூஸ் கொடுக்கணும், வந்தவங்களை உபசரிக்கணும். இதே எங்க வீட்டுல இருந்து வந்தா மட்டும் மனுஷன் அந்த சோபா விட்டு நவர மாட்டாரு சார். நானே போய் என்னங்க என்ன சமைக்கட்டும், என்னங்க என்ன வாங்கிட்டு வரீங்க, இப்படி கேட்டா எப்படி சார் அப்புறம் செய்ய தோணும்? என்னப்பா அதுக்கு என்ன நீ பதில் சொல்ற? எங்க சொந்தக்காரன் வந்தாங்கன்னா கல்யாணம் புதுசுல 10 வருஷம் முன்னாடி ஒரு புடவை வாங்கும் போது ஒரு குறை நடந்திருக்கும். அது சிஸ்டத்துல மைண்ட்ல வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கிட்டு அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு உட்காந்துட்டு வந்தாலும் வாசல் வேலை வான் கூப்பிட மாட்டா. இப்போ சமையல் வீட்டுல போய் உட்காந்துக்கிறது. ஏமா உங்களுக்காக வாதாடுறதுக்கு யாரா வக்கீல் வந்திருக்காங்களா? இருக்காங்க சார். யாரு? நர்மதா. நைஸ். ஓ, திருச்சி கரப்புலையா? திருச்சி ஓடுற இன்னைக்கு, இல்லாட்டி திருச்சிக்கே ஓடுற. இந்த பழைய ஜோக்கெல்லாம் கட்டுக்கட்டா ஆளிட்டு வந்து கேஸோட வாதத்துல கொட்டிக்கிட்டு இருப்பைய, அவன் தானே நீ? உன்னை கிழிக்கிறேன்னு கிழிக்கிறாரு. ஏப்பா உனக்கு வாதறதுக்கு யாரும் வக்கீல் இருக்காங்களா? வந்திருக்காரு சார். யாரு? எங்க அண்ணன் முத்து சார். ஓ, அண்ணாலாம் கோர்ட்டுக்கு வர முடியாது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. முத்து, இங்கே நான் ஜட்ஜி, நீ வக்கீல், ஞாபகம் வச்சுக்கோ. என் தலையெழுத்து. ஒரு நாள் லீவ் போட்டுட்டேன், அன்னைக்கு ஒரு ஜட்ஜ் ஆகிட்டாரு, இந்த பேச்சில் பேசுகிறார். ஆடர் ஆடர் ஆடர். கேஸப்பட்டி மட்டும் பேசுங்க. ஓகே. எஸ் மயிலா. கையடு கூண்டில் தான் வச்சேன் சார். இல்லை, குடும்பத்திலே வச்சிருவீங்க, அதனால தான் சொல்கிறேன். அதுதான் நீங்கள் இருக்கீங்களே. தேவர் நீ வக்கீல், நான் ஜட்ஜு, ஞாபகம் வச்சு, கேஸை மட்டும் பேச. ஞாபகப்படுத்தேன். இதோ குற்றவாளி கூண்டில் நிற்கும் ரூ அவர்கள் என் கட்சிக்காரை மிதிப்பதே இல்லை. இது சாரி, மதிப்பதே இல்லை. எப்போ பாரு குறை சொல்லி கொண்டே இருப்பது. என் கட்சிக்காரர் சொந்தங்கள் வந்தா வாண்டு கேட்கறதுல, ஒரு நீராகாரம் கொடுக்கல, ஒரு மோர் கொடுக்கறதுல கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்ஜெக்ஷன் மை லார்ட். நல்ல வலிக்க போகுது, ஆட்ட புடிச்சு போகிறேன். ஒரு வாரம் ஆகுது. எனது கட்சிக்காரர் ரூபாவின் மீது எதிர்த்தரப்பு வக்கீல் அபாண்டமான பழியை சுமத்துக்கிறார். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். இப்படி சாந்த சொரூபினியா பேசுறவங்க அவங்க. பிபி டேப்லெட்டை போட மறந்த பேஷண்ட் மாதிரி கத்திக்கிட்டு இருந்தது இவரு. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இங்க யார் பிரச்சனையை இழுத்திருப்பாங்க. இதுக்கு என்ன சொல்லுகிறீங்க வக்கீல் நீங்க? முழு ஆதாரமும் இதில் இருக்கு. அப்பா இது என்ன ஆதாரம்ன்ற வெறும் வெள்ளை பேப்பரா இருக்குது. சாரி சார்,
ஆதாரத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கு நீ வீட்டில் இருந்திருக்கலாமே. இதுலயும் ஆதாரம் இருக்கு. பட் உங்க கண்ணுக்கு தெரியலன்றது எனக்கு வருத்தமா இருக்கு. கண்ணுக்கு தெரியலையா? கேப்பா தபாலி, உன் கண்ணுக்கு எதாவது தெரியுது? உங்களுக்கு தெரியுது? உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா? ஓ, வெறும் வெள்ள பேப்பரா தான் பாருக்குது. அதான் ஆதாரம். இது வெள்ள பேப்பரா? என் கட்சிக்கார வெள்ள மனசு என்பதை சிம்பாலிக்காக சொல்லி உள்ளோம். சிம்பாலிக்க சொல்றதுக்கு நமக்கு சொந்தக்காரங்க மேல எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அவங்க இல்லாம நாம இல்லை, நாம இல்லாம அவங்க இல்லை. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில ஏதாவது ஒரு தருணத்துல அவங்களோட சேர்ந்துதான் நம்ம பயணிக்கிறோம். இது என்னுடைய கருத்து. ஆனா இங்க பல பேருடைய கருத்து இதுக்கு முரணா கூட இருக்கலாம். வாங்க பார்க்கலாம். கல்யாணம் பண்ண ஆண்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அவங்க வீட்டு ஆளுங்க வராங்கன்னா இங்கேருந்து நாங்கள் 20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் குளத்தில் ஃப்ரெஷ்ஷாக மீனை வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். போய் மசாலா வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அன்னைக்கு 2 நாளைக்கு லீவு போட்டுடணும். இப்போ எங்கள் அம்மாலாம் வராங்கன்னு வைங்களேன், செஞ்சிருக்க குழம்பு தூக்கி கூட ஓரமாக வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. இப்போ எங்கள் அக்காலாம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வருவாங்க, ரெஸ்பான்ஸ் இருக்காது, படுத்துருப்பாங்க, கட்டிலேருந்து எந்திரிச்சு கூட வரமாட்டாங்க. நீங்கள் சும்மா இருந்த சங்க என்னமோ சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டீங்க. நாங்கள் பேசாமல் எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நாங்கள் என்னமோ ஒரு கற்பனை உலகத்தில் இருந்தோம். இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் போலன்ட்டு. அவங்களுக்கு எவ்வளோ செஞ்சாலும் திருப்திப்படாது, எது சொன்னாலும் அவங்க வீட்டில் சங்கடப்படுவாங்க. ஒரு அவங்க எங்கள் வீட்டில் கொடுக்குற வண்டி வேணும், நகை வேணும், பணம் வேணும், ஆனால் அவங்க மட்டும் வேணாம். அவங்க எது செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து தப்பாக தான் தெரியும். எங்கள் வீட்டில் ஆளுங்க வந்தாக்கா சவாரி ஏதாவது ஒன்று இருக்காது, ஸ்டாண்டில் போய் உட்காந்துட்டு தாயம் வந்துட்டு இருப்பாங்க. இதே அவங்க வீட்டு ஆளுங்க வந்தாங்கன்னாக்கா வீட்டில் சவாரியே இருந்தாலும் வீட்டில் வந்து சவாரி இல்லைன்னு சொல்லி வீட்டில் படுத்துக்கிட்டு கறி மீன் வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு பொருளை ஆசையை பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்துருப்போம், அதை ஈஸியாக எங்கேயாவது தொலைச்சி போடுறது. இதே அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த பொருளாக இருக்கட்டும், உதாரணத்துக்கு சொல்ல போனால் அவங்க அம்மா வாங்கி கொடுத்த சோப்பு டப்பா, அவங்க அப்பா வாங்கி கொடுத்த டம்ளர், இதெல்லாம் பார்த்து பார்த்து வச்சுக்குவாங்க. ஏன்னு கேட்டால் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருந்தேன், இது எந்த விதத்தில் நியாயம்? எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் சொந்தக்காரவங்க வந்தால் மட்டும் ஏமா ஃபேனை தண்டமாக விடுதுன்னு சொல்லுவார். இதுவே அவங்க வீட்டிலேருந்து அவங்க சொந்தக்காரவங்க வந்தால் மார்கழி மாதத்தில் கூட ஏசியை போட்டு தூங்க வைப்பார். அண்ணனுக்கு நிறைய இடத்துல பொண்ணு பார்த்தாங்க, அதுக்கப்பட்டு ஒரு பொண்ணு அமைஞ்சாங்க. அப்புறம் அமைஞ்சதுக்கப்பட்டு அவங்க ஃபேமிலி எல்லாமே விசாரித்தோம், எல்லாம் நல்ல கேரக்டராக இருந்தாங்க, நல்ல ஃபேமிலியாக இருந்தாங்க. அதெல்லாமே இன்னொரு அட்வான்டேஜ்னா அவங்களுக்கு தங்கச்சி இருந்தாங்க, அண்ணனுக்கு அண்ணி அமைஞ்சிட்டாங்க. நமக்கு ஃப்யூச்சரில் வந்து தங்கச்சி கரெக்டாக வாங்கன்னு நம்ம ஃபேமிலியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் போகும்போது தான் தெரிஞ்சிச்சு, கொஞ்ச நாள்லேயே அண்ணி அண்ணனை தண்ணி கொடுத்துரும், கொட்டு போகிறது இது இதெல்லாம் வேணும். என்ன உன் தம்பிக்கு பண்ணால் எனக்கு பண்ண மாட்டேங்கிற, உங்கள் அம்மாவுக்கு பண்ணால் எனக்கு பண்ண மாட்டேங்கிற, உங்கள் அப்பாவுக்கு பண்ணால் எனக்கு பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிறது இப்போலாம் சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு தங்கச்சி ஆசைப்பட்டு இப்படி வந்து பாடிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டேங்க. ஒரு விசேஷம் வந்தால் அவங்க அப்பா அம்மாவுக்கு கணக்கே பார்க்காம ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. இதுவே எங்கள் அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னா ஏமா இந்த வேலை அதிகமாக இல்லை அப்படின்னு கேட்பாரு. நான் எங்கேயாச்சும் ஆசையாக வெளியே கூப்பிட்டு போங்கன்னு சொன்னால் கூப்பிட்டு போக மாட்டார். இதே தான் அவங்க அப்பா அம்மா அவங்க ஊர்லேருந்து சொந்தக்காரவங்க வந்தால் ஊரே கூப்பிட்டு போய் சுற்றுவார். வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம தர்பாருக்கு வந்த ரூபா ஆகாஷோட பிரச்சனை மாதிரி பல பேர் வீட்லேயும் இருக்குது. இப்போ மக்களோட கருத்தை கேட்டாச்சு, இனி நம்ம தர்பாருக்கு வந்த இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு பார்ப்போம். என்னுடைய கட்சிக்காரர் மீது என்ன பழி சுமத்துறாங்க, அவங்க சொந்தக்காரங்களை மதிக்கிறது இல்லை, சொந்தக்காரங்க கிட்ட மரியாதை கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க. இந்த சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள வந்தோடனே என்ன பண்றாங்க, அம்மா வீட்டை அழகா வச்சிருக்கமா, அழகா குடும்பம் நடத்துறமா அப்படி சொல்றாங்களா? என் அண்ணன் பொண்ணு வாழ வேண்டிய வீடு அவ மட்டும் வந்திருந்தானா இந்த வீட்டை எல்லாம் கூட்டி தொடச்சு கோவில் ஆக்கியிருப்பா. ஏன்னா கேட்கிறமே லார்ட், அந்த பொண்ணு என்ன கூட்டி தொடக்கிறதுல கோல்டு மெடல் வாங்கியிருக்கா, இல்ல வீடு தொடக்கிறதுல வேர்ல்டு கப் தான் வின் பண்ணிருக்கா. இப்படியெல்லாம் மண்டகாயிர அளவுக்கு கடுப்பேத்திட்டு மரியாதை கேட்டா எப்படி கிடைக்கும் மேலா? இப்படி பாதே நியாயம் தானே அவங்க சொல்றதே. நாங்க ரொம்ப கேட்கல ஐயா, ஒரு டீ வரணும்ல, கொடுக்கலாம், ஒரு காப்பி, ஒரு காப்பி. சரி, சமைக்கிறதாவது கிச்சன்ல சமைக்கணும்ல, பூரா யூடியூப் பார்த்து சமைக்குது இந்த அம்மா. அவர் என் கட்சிக்கார ரொம்ப வருத்தப்பட்டார். யூடியூப்ல போட்டு வச்சுட்டு சமைப்பது எப்படி, கருவேப்பிலை போடுது, கொத்தமல்லி போடுது, எண்ணெய் ஊத்துது, சுவிட்சா போய் போச்சு, கறி பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு சட்டி என்ன என்னுடைய கட்சிக்காரர் வந்து வீட்டுக்கு வரவங்கள வாங்க அப்படின்னு கூப்பிட மாட்டாங்கன்னு தானே பிரச்சனை என்ன? கரெக்ட் தானே. ஏமா வாங்கன்னு சொன்னா என்ன தப்பு? தப்பு அது ஒரு அவசகுணமான சொல், வாங்கோ.
வந்தோன்னு அனுப்பிடுறோம். ஓஹோ வணக்கம். நம்ம கம்மை போட்ட மாதிரி இப்படி இருந்தா இப்படி. அதுக்கு நீங்க ஏதாவது குறை சொல்லுவீங்க? கம்மு போட்டு வாய முடிட்டான்னு நீ சொல்லுமா? இல்ல மை லார்ட், இவங்களுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் அறிஞ்சுக்கிறதுக்குமே ஒரு ஜென்மம் தேவைப்படும். அப்படி இருந்து வர்றவங்க எல்லாரையும் வாங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிதான் கேக்குறாங்க. அப்படி கேட்ட பொழுது என்னோட கட்சிக்காரர் கிட்ட ஒருத்தர் கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. எதுக்கு? ஆகாஷோட சொந்தக்காரர் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணுமா? அது உண்மைதானே? வர்றவங்களை சாப்பிட்டீங்களான்னு கேட்டா அது தவறு தானே? சாப்பிடுங்க என்ன சொல்லணும், அதான் முறை, கரெக்ட் தானே? இவங்க டப்பிங் படத்துல மாதிரி பேசினா எப்படிங்க சார்? எப்படி? ஏன் நீ எங்க வீட்டுல சாப்பிட கூடாது? அது சாப்பிடதான் வந்திருக்கான். சாப்பிட கூடாதுன்னு எப்படி சாப்பிடுவான்? சாப்பிடுங்க இந்தாசுங்க அப்படி கெஞ்சறேன் சார். கரெக்ட். குடும்பத்துக்கு உழைக்கிற மனுஷன் இல்லையா? மை லார்ட், இதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, கல்யாணமான பொண்ணுங்களுக்கு எல்லாம் புருஷ வீட்டுக்காரர்களிடம் பழகுவது எப்படி, பேசுவது எப்படின்னு ஒரு புக் ஒண்ணு போடுங்க. அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா பேசு. என்ன புக் போட சொல்றீங்க நீ? இப்ப ஆகாஷை போட சொல்றேன், எதிர்க்கட்சி வக்கீல போட சொல்றேன், அவருக்கு என்ன வேலை? பாப்பா வக்கீல் வேலை விட்டு புக் போட சொல்றேன் பாத்துக்க. இந்த பாருமா, வீட்டுக்கு வந்தவங்கள மரியாதையா வரவேற்கணும், அது தப்பு ஒண்ணு இல்லையே. மரியாதையா வரவேற்தா எங்க யுவரானர்? ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் ஒரு உப்புமாவை கிண்டி கொண்டு போய் வச்சேன். உப்புமா கிண்டி கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு நீங்களா இருந்தா என்ன சொல்லுவீங்க? நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நான் எங்க வீட்டுல எப்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா இவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல அப்படி. சொல்றதுக்கு ஒண்ணு இல்லாத விஷயத்த நான் எதுக்கு இவர் ஆனார் செய்யணும்? சொல்றது சரிதான மை லார்ட். ஆகாஷ்க்கு சமைச்சு போடணும்னா ஒரு மாயாஜால வித்தைகள்லாம் கத்துக்கிட்டு வந்துதான் அவங்க சமைச்சே போடணும், பரிமாறவும் செய்யணும். என்ன அப்படின்னா, அவர் ஒரு நாளைக்கு இட்லியை வந்து சட்னி சாம்பாருக்குள்ள ஓட விட்டு சாப்பிடுவாரு. ஒரு நாளைக்கு பட்டு படாமலும் தொட்டு தொடாமலும் சாப்பிடுவாரு. என்னைக்கு எப்படி சாப்பிடுவேன்னு அவர் சொல்ல மாட்டாரு. என்னுடைய கட்சிக்கார ரூபா வந்து அந்த செய்கையாலையும் குறிப்பாலையும் உணர்ந்துகிட்டு அவருக்கு பரிமாறணுமா? தவறு. இவங்க வீட்டுல வந்தா கோழி அடிக்கிறாங்க, ஆடு அடிக்கிறாங்க. அவங்க வீட்டுல சொந்தக்காரவங்க அவரை போட்டு அடிக்கிறாங்க. எதுக்கு வந்தாங்க, ஏன் வந்தா இன்னைக்குன்னு பார்த்து அவர் மனுஷன் என்ன செய்வார்? தவறுதானம்மா. அது போக என்ன சமைச்சு வச்சாலும் குறை சொல்றது, அதுக்கு பதில் சொல்றது இல்ல. என்னம்மா சாப்பாடுல சால்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அசால்ட்டா இருந்துச்சு. அதெல்லாம் தவறு இல்லையா? கரெக்ட் தான். என்ன, எங்களுடைய கட்சிக்காரர் வீட்டுல இருந்து ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு அப்படியே பொச பொசங்குது. பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி போடுறது அன்னைக்குதான் தெரிஞ்சிச்சுன்னு ஒரு குத்த சாட்டு சொல்றாங்க. ஏப்பா இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்பப்பா எப்படி பாருக்கு, நல்லா இருக்குமா? பாக்கலாம், சாப்பிட முடியாது. என்ன நான் சாப்பிட்டா நம்மள பாக்கலாம், ஆசிபத்திரி. பன்னீர் பட்டர் மசாலா எதுக்காக என்னுடைய கட்சிக்காரர் பண்ணி கொடுத்தார்னா இவருக்கு பாராட்டு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணி கொடுத்தாங்க. இது எப்படி? ஏன்னா என்னுடைய கட்சிக்காரர் வீட்டில் சுடுதண்ணி கூட போட தெரியாது. அவங்க அம்மா அப்பா வரும்பொழுது பன்னீர் பட்டர் மசாலாவை அப்படி பண்ணி போட்டோன்னே மாப்பிள்ளைக்கு பிடிக்கும்னு என் பொண்ணு கத்துக்கிட்டாயா, மாப்பிள்ளை மேலே அம்புட்டு லவ் அப்படின்னு அவங்க சொல்லணுன்றதுக்காக பண்ணி போட்டாங்க. அதே நேரத்தில் எதிர்கட்சி வக்கீல் கேட்கலாம், சுடுன்னு வைப்பதை போய் கூகுள்ல தர்றான். சுடுன்னு வைப்ப எப்படி டிக்கடி 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 அடிச்சு ரயில்ல வச்சு அதோட காஞ்சிட்டு போப்போம், அவ்வளவுதானே? சுடுதண்ணிக்கு கூடமா கூகுள் சிக்கன் குனியா மாதிரி கிச்சன் குனியா கிச்சன் பக்கமே அவங்க போறது சார். எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து கேட்பாங்க, அதே பன்னீர் பட்டர் மசாலாவை எங்களுடைய அம்மா அப்பா வரும்போது ஏன் வந்து பண்ணி போட மாட்டீங்க அப்படின்னு. ஒண்ணு இல்லைங்க, எங்களுடைய கட்சிக்கார ரூபா வந்து அந்த பன்னீர் பட்டர் மசாலாவை இவங்க அம்மா அப்பாவுக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பன்னீர் பட்டர்னு கொலஸ்ட்ரால் ஐட்டமா பார்த்து போட்டு என்னை கொல்ல பாக்குறியான்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு குறை, அந்த அவச்சொல்லுக்கு ஆளாக வேணாம்னு தான் நாங்க வந்து பழைய சோத்தை போட்டுட்டு கம்முன்னு இருக்கிறோம். பழைய சோறு கூட ஒரு மாதிரி ஐஸ்ல வச்ச பிரியாணி மாதிரி தானப்பா, கரைக்கிறது கஷ்டம். சவப்பட்டி அந்த பிரிச்சு பட்டி ஒண்ணுதான் என் கட்சிக்காரர். எதுக்கு உள்ள பாடி இருக்கா? ஆமா இல்ல, பாடி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த லேடி வச்சது உள்ள இருக்கு. 7ஆம் தேதி ஒரு உப்புமா, 13ஆம் தேதி சட்னி, 5ஆம் தேதி குருமா, இப்படி வச்சுட்டா என்ன நடுவர் இருக்கே? கையடு கையடு கவனிக்கல நினைச்சேன். அப்புறம் இன்னும் எங்களுடைய கட்சிக்காரர் மீது என்ன நல்லா குறை சொல்றாங்க தெரியுமா? சீரியல் பாக்குறாங்க, சீரியல் பாக்குறாங்க. அவங்கன்னா சீரியல் பாக்குறாங்க. சீரியல் எதுக்கு பாக்குறோம்? மாமியாரை மண்டை உடைப்பது எப்படி அப்படின்னு கத்துக்கிறதுக்கா பாக்குறோம்? வேற இல்ல, குடும்பங்களை அரவணைக்கிறது எப்படின்னு பாக்குறதுக்காக வேண்டிய இந்த சீரியலை பாக்குறோம். ஏப்பா அரவணைக்கிற மாதிரி சீரியல் எல்லாம் இப்ப வருது பாத்தீங்களா? ஒரு சீரியல் அரவணைக்கிற மாதிரி 7 மணிக்கு 7:30 ஆரம்பிச்சிருங்க. பாத்ரூம்ல மண்ணெண்ணெய் ஊத்தி விடுறது, மாமியா உருள்றது, அவ தாதி அத்து புறணும் 2வது சீரியல், 3வதுல அவளை கொலை பண்ணி புறணும், 5வது சீரியல் அவ குரவில கடிக்கணும். இப்படியே போட்டீங்கன்னா எந்த குடும்பத்துல அரவணைப்பீங்க? ஆகாஷ் எனது கட்சிக்காரரை பொண்ணு பார்க்க வரும்பொழுது அப்செட் ஆனார். பொண்ணு பார்க்க வரும்போது சொல்லாமல் நீங்க புண்ணு பார்க்க வரும்போது, பொண்ணு பார்க்க வரும்பொழுது என்ன கேட்டார் தெரியுமா? என்ன கேட்டாரு? பொண்ணுக்கு ஆட தெரியுமா? ஏன் தெரு தெருவா கூட்டு போய் டிஸ்கோ ஆட வைக்க போறாரா? பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறாரு. ஏன் பாட்டு பாட வச்சு எங்கேயாவது ஆர்கெஸ்ட்ரால சேர்த்து விட போறாரா? அதானே ஏப்பா பொண்ணை பார்த்து பாட தெரியுமா ஆட தெரியுமா பழைய ஸ்டைல கேக்குறியாப்பா? பேஸ்புக் தெரியுமா?
வாட்ஸ்அப் தெரியுமா, ட்விட்டர் தெரியுமா, இன்ஸ்டாகிராம் அப்படிலாம் கேட்கணும். எப்படி கேட்பாங்க? வச்சிருக்க டபுள் ஒன் டபுள் ஜீரோ போன்ல. எல்லாத்துக்கும் மேல குடும்ப நடத்த தெரியுமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கணும். ஓ, குடும்ப நடத்த தெரியுமானதான் குடும்பம் நடத்துவீங்களோ? ஆமாங்க, சிலபஸ்க்குள்ள இல்லாத கேள்வியெல்லாம் இப்ப கொண்டு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தா அவுட் ஆஃப் சிலபஸ்ங்க அது. குடும்பம் நடத்துவீங்களா இல்ல காலேஜ் நடத்துவீங்களா? ரெண்டு கிட்டத்தட்ட ஒண்ணுதானே. அவர் வா எட்டாம் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் போய் சிலபஸ்னா அவர் முடிச்சிருவாரா என்ன? அதானே அது இருக்கட்டும் ஐயா. மாப்பிள்ள கல்யாணத்தப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும்னு சொன்னாங்க. போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தாங்க. நான் அஞ்சு நிமிஷம் பேசினேன், மீது ஐம்பத்தி நிமிஷம் தப்புல பேசிருக்கீங்க. குடும்பத்தை பத்தின ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறோமா இல்ல? சுத்தமா பாக்குறீங்க. கல்யாணத்தண்ணி கூட விடுங்க. அன்னைக்கு நைட்டு முதல் இருப்ப என்ன செய்யணும்? ஒரு கலாச்சாரம், ஒரு வாழைப்பழம் வைப்பாங்க, கொய்யாப்பழம் வைப்பாங்க, மாம்பழம் வைப்பாங்க. பண்ருட்டில போல ஒரு பலாப்பழத்தை தூக்கிட்டு வந்து வச்சு மனுஷன் அந்த மனுஷன் விடிய விடிய உரிச்சிட்டு இருந்துக்கார் பலாப்பழத்தை. ஏழரை மணிக்கு பால்கார வந்து பால் ஊத்திட்டு போயிட்டா. அப்ப பால் யாரும் குடிக்கவே இல்லையா? ஒண்ணும் இல்லைங்க. எவ்வளவு கொடுமைகள் முத்து. இங்க வா. ஏமா, உன் கையில மோதிரம் இருக்கா பாரு முத்து. உன் கையில இருக்குல்ல, கொண்டு போய் கொடு. மூணு மாதம் சம்பளம் வரல. நீ கை வச்சத என் கண்ணு பாத்துச்சு. கேஸுக்கு வா. இப்படி இருக்கிறவங்களை எல்லாம் வச்சு வழக்கு நடத்தினா அவங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடா? அது வேற கேஸ். இந்த கேஸ பத்தி மட்டும் பேசு. ஓகே மைலார்ட். எதிர்த்தரப்பு வக்கீல் மாதிரியான ஆட்கள்லாம் பெரிய பெரிய கவிதை எழுதுறாங்க. வீட்டின் பெயர் அன்னை இல்லம். அன்னை இருப்பதோ அனாதை இல்லம். அதற்கு காரணம் என்னமோ எங்கள் மருமகள் உள்ளம் அப்படின்னு எழுதுறாங்க. நல்லதா இருக்குது. நல்லாதான் இருக்கும். ஒன்னு ரெண்டு மருமக பண்ற தப்ப வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த மருமக தலையிலயும் இப்படி ஒரு கேவலமான கிரீடத்தை தூக்கி வைக்கிறது தப்பு மைலார்ட். என்னப்பா முத்து, நான் அனாதை இல்லம் முதியோர்கள் சொன்ன அது புரியல எனக்கு. நீங்க வரந்தட்டிக்கு நல்லா தான் இருந்துச்சு வீடு. என்னைக்கு இந்த ரூவா வந்துச்சோ அன்னைக்கு எங்க பைசாலாம் காலியா போச்சு. வந்தோடனே என்ன செய்யணும்? முதல் நாளே கேட்டது ஆறு என் கட்சிக்கார்ட்ட, உங்க அம்மா நம்ம வீட்டுல இருப்பாங்களா? கல்யாணம் ஒன்பரைக்கு முடிஞ்சிருக்கு, ஒன்பது முக்காலுக்கு கேட்கிற கேள்வி. ஆமா, அவங்க இருந்தா வீடு விளங்கும் நினைக்கிறியா? அடுத்த கேள்வி. பத்தே காலுக்கு. பத்தே கால். அப்ப முதியோர்களுக்கு உருவாக்குறது யாரு? ரூவா போன்ற இந்த எதிர்கட்சிகள் தான். ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுமா இல்லாடு, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்த ஒவ்வொரு அம்மா அப்பாவும் அனாதையா அங்க தவிச்சிட்டு தான் தான் பிள்ளைய வந்து இவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்றது ஏன் இங்க யாரும் கத்துக்க மாட்டீங்க? அப்ப வீட்லயே வச்சீங்களா? எது கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க? அதுக்கு இங்க ஒரு நாளுக்கு வர்றதுக்கே இங்க சண்டை கிழி கிழின் கிழிதா. எங்க ஆகாஷ் பேர்ல என்ன இருக்கு? என்ன இருக்கு? வீடு வாங்கினது இவங்க பேர்ல, தோட்டம் வாங்கினது இவங்க பேர்ல, அவர் பேர்ல என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? அவர் பேர் தான் இருக்கு. அதாவது இருக்கா? இருக்கு மேலாட். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, முப்பது வருஷமா எனது கட்சிக்காரனுடைய அப்பா சிந்திய வேர்வையில வந்த 30 பவுன் வேணும், அவங்க அண்ணன் வாங்கி கொடுத்த பைக் வேணும், அவங்க அம்மா எழுதி வச்ச இடமெல்லாம் வேணும், அவங்க வளர்த்து வச்ச அழகான பொண்ணு வேணும், ஆனா அவங்க பிறந்தவங்களும் அவங்களை பெத்தவங்களும் மட்டும் வேணான்றது என்ன நியாயம்? அது என்ன நியாயம் வக்கீல் சார்? என்னுடைய கட்சிக்காரர் ஆகாஷ் இருக்காரு, அவங்க அக்கா அங்கச்சி வந்தப்ப மூணே நாள்ல வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. ஒரு சாப்பிட்டு கேட்கல. ஆனால் அதே நேரத்தில் ரூவாவோட ரெண்டு தங்கச்சி வரும்போது வகுத்து நெப்பி அனுப்பினார் 3 மாசம். இதே சாப்பாடு போட்டு. ஓ, அப்படி சொல்லுங்க. சும்மா நினைக்கிறீங்க ஆகாஷா? பார்க்கும்போது பாவமா இருப்பாரு, பழக பழக பாங்கையும் பயங்கரமா இருப்பாரு. கரெக்ட். அது மட்டும் இல்ல ஐயா, வெளியில நாய் மாதிரி அழிஞ்சு திரும்பி சம்பாரிச்சு கொட்டிட்டு வீட்டுல வந்து துணியோட துவச்சு கொடுங்கன்னு சொல்றா ஐயா. சம்பாரிச்சு கொண்டாந்து வீட்டுல கொட்ட வேண்டியது எதுக்கு வெளியே கொண்டு கொட்டுற? காமெடி. நீ வக்கீல, நான் ஜட்ஜி தான். கேஸ பத்தி பத்தி பேசு. அது மட்டும் இல்ல ஜட்ஜையா, எனது கட்சிக்காரர் ரூபா அவர்கள் துணி துவைக்க சொன்னார். என் கட்சிக்காரர் முடியாது என்று விட்டார். அப்புறம் இவங்க தான் துவைச்சாங்க? துணி துவைச்சாங்க இல்ல, அவரெல்லாம் துவைச்சாங்க. ஓஹோ. 6 மாதம் அட்மிஷன் ஆயிட்டாங்க ஹாஸ்பிடல். அப்ஜெக்ஷன் மை லார்ட். எதுக்காக அடிக்கிறோம்? எதுக்காக அடிக்கிறோம்? எதுக்கு? அவருக்கு ஒரு தாயா இருக்கு, அடிச்சு திருத்துறோம், இவளை படுத்துறோம், அதுக்காக அடிக்கிறோம். அப்புறம் வெளியில போயிட்டு ஆகாஷ் வந்து சொன்னாங்க, வெளியில போயிட்டு வரோம், கஷ்டப்பட்டுட்டு வரோம், வீட்டுக்கு வந்தா சும்மா இருக்கீங்க, சும்மா இருக்கீங்க. எவ்வளோ வேலை பார்க்குறோம் தெரியுமா மைலார்ட்? வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு நாளைக்கு இவர் வந்து வீட்டை நிர்வகிக்க சொல்லுங்கள். அப்போ தெரியும் ஒரு டம்ளர் அரிசிக்கு எத்தனை விசில் விடணும்னு தெரியாது. உங்கள் அப்பாவுக்கு ஃபில்டர் காஃபி, உங்கள் அம்மாவுக்கு சுக்குமல்லி காஃபி, உங்களுக்கு நார்மல் காஃபி, உன் பிள்ளைக்கு பால், உன் பிள்ளைக்கு பூஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்து இதில் எது மிச்சமாகுதோ அதை மட்டும் குடிச்சிட்டு இருக்கணும். தூக்கி போடுற பால் பாக்கெட் கவர்லாம் சேர்த்து வச்சு இடக்கி போட்டு அதுல ஒரு பிஸ்கெட் வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். காய்கறி கடைக்காரர்கிட்ட 10 ரூபாய்க்காயை 8 ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கணும். இத்தனையும் பண்ணிட்டு வீட்டை நிர்வகிக்கிற எங்களை மாதிரியான பெண்களை பார்த்து சும்மா இருக்க சும்மா இருக்கன்னு சொன்னா கோவம் வரதானே செய்யும்? சரியான கேள்வி. சரியான. குக்கர் விசில் அடிக்கல, 2 விசில் அடிச்சு 3வது விசில் அடிக்கல. என் நண்பருக்கு விசில் அடித்து விட்டார், அவர் வாயால் அடித்து விட்டு இறக்கி வைத்து விட்டார். அது வரைக்கும் எதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் என்று ஒரு நல்ல இடத்துல செய்து விடலாம். அது நல்லதானம்மா. அப்புறம் அடி வாங்குறதுல தப்பும் இல்ல மைலாட். அது மட்டும் இல்ல மைலாட், ஒரே ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு. அப்பா
உங்களுக்கு ஆனந்தமா? இல்லம்மா, எல்லாருக்குமே பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போன சந்தோஷம் தான். சரிம்மா. போயிட்டு திரும்பி வரும்போது அப்படி காலை எடுத்து வீட்டுக்குள்ள வச்சாங்க. நடு ஹால்ல ஒரு பெரிய வட்டம். கோலம் போட்டாரா? அவர் கழட்டி போட்ட லுங்கி. அதுக்குள்ள ஒரு சின்ன வட்டம். அது என்னது? அத நான் என்னன்னு சொல்ல வரமல. அது டவுசர். அவர் வீட்ல கழட்டி போட்ட லுங்கி உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எங்க கிட்ட தான் இருக்கு. லுங்கியா? ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. எப்படி? சிசிடிவி கேமரா இருக்கு. ஏப்பா, அப்ப அந்த டவுசர் உங்களோட உங்களுக்கு. சாப்ட் போட்ட தட்டுல பூசா முடிச்சு கிடக்கு. பூஜை ரூம் எல்லாம் இருள் அடைஞ்சிருக்கு. ஏலட்டி எலி உள்ள ஓடி இருக்கு. அவங்க மாமியாட்ட போய் என்னத்தை இப்படி வச்சிருக்காருன்னு கேட்டா, ஆம்பளை பிள்ளைனா அப்படி தான் இருப்பான்ன்றாங்க. நான் கேக்குற மேலட் இவங்க பிறக்கும் போதே நெத்தில என்ன எழுதி ஒட்டி அமைச்சிருக்காங்களா இப்படிதான் இருக்கணும்னு? இல்ல பொண்ணுங்க கிட்டதான் பிரம்மா அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிட்டு நீ பொறுப்பாதாம இருக்கிறோம் அப்படி சொல்லி அமைச்சிருக்காங்களா? என்ன இதெல்லாம்? எதிர்த்தரப்பு வக்கீல் பதில சொல்லுங்க. என்ன தராங்க சொல்றது? எங்க போனாலும் உங்களுக்கான மரியாதை இருக்கு. ஒரு கல்யாணம் விட்டு போனா கூட என்ன கேக்குறாங்க? என்ன வீட்டுல வரலையா? அரை ஆம்பளை நம்ம மட்டும் போனோம். அப்ப நம்மனா முனிசிபாலிட்டியா? உங்களுக்கு நிறைய மரியாதை கொடுத்து வச்சிருக்கோம். ஜட்ஜவர்களுக்கு தெரியும். தெரியும் மைலார்ட், எங்களுடைய கட்சிக்காரர் ரூபா அப்படி வீட்டை துடைச்சு கூட்டி பெருக்கி சமைச்சு அப்படி அபாடான சோஃபால உட்காந்தா அப்ப அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். நீங்க பல்லின்னு நினைக்கலாம், ஆனா அது இந்த வீட்டோட பெரும் புள்ளி. நீ பல்லி இப்படி சவுண்ட்ல வர அப்படியே பல்லி சத்தம் அவ்வளவுதான். பல்லின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா அது இந்த வீட்டோட பெரும் புள்ளி. அவங்க மாமனார் எழுத்தாப்புல சோஃபால உட்காந்துருப்பாரு. அசதியா உட்காந்துருக்க நம்ம மருமகளை பார்த்து அப்படி இந்த சவுண்டாலே உணர்த்துறாராம். மாமனார், நான் இங்க உட்காந்துருக்கேன், மருமக நீ எனக்கு ஈக்குவலாம் உட்காரப்படாது, எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லாம சொல்லும்போது போறாம் கொப்பரத்தேங்கன்னு சொல்றதுக்கு தோணா கூட பி கூல் அப்படின்னு போறாங்க. பாத்தீங்களா என் கட்சிக்காரர் எவ்வளவு நல்ல உள்ளம் பாருங்க. பாத்தீங்களா, லாயர் மாதிரியா பேசுறாங்க. கொப்பரத்தங்க எல்லாம் சொல்லி கொண்டிருக்காங்க. கோர்ட் என்று நினைத்தார்கள், பொள்ளாச்சி என்ன கோப்பு என்று நினைத்தார்கள். இந்த விவாதங்களுக்கு இடையில நம்ம ரூபா ஆகாஷை தனித்தனியாக சந்தித்து பேசின போது அவங்க தரப்பு நியாயத்தை இயல்பாக நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த பதிவு இதோ உங்கள் பார்வைக்கு. மனுஷி தானங்க, நானும் எப்ப பார்த்தாலும் மாடு மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கோம். எது தப்பு எது சரின்னு நம்மளுக்கு சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. எப்ப பாரு இதை செய்யாத அதை செய்யாத, இதை இப்படி பண்ண அதை இப்படி பண்ணுன்னு நம்மளே தானே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை பேசுறேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஏன் எங்க அப்பா அம்மா எதை பெத்தல? எங்க அப்பாவை சொன்னா எனக்கும் தான் ரோஷம் வரும். அவங்க அம்மா மட்டும்தான் அவங்கள பெத்தாங்களா? எப்ப பாரு அம்மா 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 அம்மான்ட்டு. ஏன் நம்மளை பார்த்தா மனுஷியா தெரியல? கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தப்ப நம்மள மனுஷியா தெரியல? இப்ப சண்டைன்னு வரும்போது மட்டும் ராட்சசி மாதிரி பேசுற, பேய் மாதிரி நடந்துக்கிறேன்னு எதுக்கு சொல்லணும்? பிள்ளைய பாத்துக்கணும், வீட கூட்டிக்கணும், வந்தவங்களை கவனிச்சுக்கணும், இப்படியே எப்ப பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்கணும். ஆனா நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா தப்பாயிடும். அதுதானே பிரச்சனை? போ பாத்துக்கலாம். எங்க பேசணுமோ அங்க நானும் பேசிக்கிறேன். ஏன் மேல தப்பா அவங்க மேல தப்பான்னு அவங்களே சொல்லட்டும். என்ன சார் வாழ்க்கை இது? எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா குறை சொல்லிக்கிட்டோம், அவங்க அப்பா போறவன பாடிக்கிட்டேன். அப்படி அவங்க அப்பா என்னதான் பண்ணாலே தெரியாது. எது செஞ்சாலும் குறை சார். ஏன் எது 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 எதுன்னு இல்ல, எதுக்கு எடுத்தாலும் எங்க அம்மா குறை. அது செஞ்சா போற, இது செஞ்சா போற. எங்க அம்மா ஒரு நிமிஷம் பாராட்டி பேச முடியல இந்த வீட்டுல. அவ இல்ல சார், எங்க அம்மா என்ன பண்ணா? அவளுக்கு என்ன நல்லா இருக்கும் தாலி கட்டினது தப்பா? அன்னில இருந்து எங்க அம்மாவை ரெண்டு நாள் வந்து நல்லாவன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அதே பிரச்சனை. என் வீட்டு சொந்தக்காரன் என் வீட்டு வாசல்ல மிதிக்க முடியுமா? மிதிக்க முடியல. ஏன்னா வாங்க கூப்பிட மாட்டாளே. வாங்க கூப்பிட்டா அவ சொத்து அனுப்பிச்சு பெருமை. வாங்க கூப்பிடுறதுல சிரிச்சு பேசுறதுல எப்ப என் சொந்தக்காரன் என் வீட்டுக்கு வந்தாலும் அப்பதான் என்ன வா போன் பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறது. ஐயோ, இவங்க மனுஷன் வாழ்ந்தாலே சார். ரெண்டு பேர் சொல்றதும் நியாயமா தான் படுது. ஆனா தீர்ப்பை நான் சொல்ல முடியாது, அதை நீதிபதி தான் சொல்லணும். இனி அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். வீக்கெண்ட் ஆனா ரொம்ப வீக் ஆயிடுறாரு. குடிச்சு குடிச்சு ஒரே கல்லாட்டா பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏப்பா கல்லாட்டா பண்றாங்க? அதான் ஒரே கல்லாட்டா தானே. அதாவது எல்லாம் அவரே குடிச்சிடாரு, கொஞ்சம் உங்களுக்கு வக்கீல் என்றக்கா கோபமா இருக்கலாம். ரூபாய் பூரா காலி பண்றாரு குடிச்சு குடிச்சு. அந்த ரூபாய் காலி பண்ணால் இந்த ரூபாவை பத்திரமா வச்சிருக்காருல்ல? அதானே. இல்ல எவ்வளவு பெரிய கைதட்டு வாங்கக்கூடிய தத்துவத்தை நான் சொல்லியிருக்கேன், ஆனா ஒரு ஆள் கைதட்டலன்னு சொல்லி நீங்க அதை தப்பா அனுப்பிச்சுறாங்க. என்ன கைதட்ட பிச்சைட்ட வாங்க முடியாது? இதுக்கு பேரு தத்துவமா? இதை விடுங்க சார், இவங்க வீக்கெண்ட பத்தி பேசுறாங்கல்ல. ஆனா இதே வீக்கெண்ட்ல இவங்களோட சொந்தக்காரங்க கூட கச்சா மூச்சா கச்சா மூச்சான்னு சொல்லி அமைதியா இருந்த பார்க்ல சுராசி பார்க்கா வந்து ஆக்கிறாங்க உங்க சொந்தக்காரங்கலாம். எல்லாரும் டைனோசர்னு சொல்றீங்க? டைனோசர், டைனோசர் குட்டி முட்டை, அதோட அந்த மனுஷன் கெட்ட. அப்ஜெக்ஷன் மை லார்ட். இதை உன்னை தெரிஞ்சு வச்சுக்கிட்ட மாணி. அவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா எப்படி வர்றாங்க? எப்படி அவங்க அண்ணன் அந்த வழியா போனா கூட டெலிவரி பாய் ஆயிருவாரு. என் தங்கச்சிக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொட்டுறாரு. அவங்க அம்மா அப்பா வரும்போது வீட்டுல இருக்கிறது மொத்த மளிகை கடையை எடுத்துட்டு ஒரு நடமாடு மளிகை கடையை தான் வீட்டுக்கு வர்றாங்க. அவ்வளவு வாங்கி கொட்டுற அவங்களுக்கு ஒரு நேரம் சமைச்சு போட்டா குறைஞ்சா போயிருவீங்க? அது மட்டும் இல்லாம லாட், இன்னைக்கு கல்யாணம் ஆன பொண்ணுங்கலாம் ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணை பார்த்து என்ன விசேஷம் எதுவும் இல்லையா? விசேஷம் எதுவுமே இல்லையா?
அதுவும் 6 மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் டாக்டர் ஆயிடுவேன். அத்திப்பழம் சாப்பிடுங்க உள்ள பிறக்கும், அருகமுள் சாப்பிடுங்க உள்ள பிறக்கும். இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, நீங்க மாங்காட்டு மாரியம்மன் கோயில போயிட்டு மண் சோறு தின்னு மடமட மடமடனு உருளுங்க உள்ள கிடைக்கும். இத்தனையும் பண்ணி பிள்ளைக்கு லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு மேலதான் பழைய சுமத்துவாங்க மலடி அப்படின்ட்டு. என்னைக்காவது எந்த ஊர்லயாச்சு பையனை பார்த்து மலடன் அப்படி சொல்லியிருக்காங்களா? வளைகாப்பு வளையல் போட போகும்போது நீ மலடன்டா போடாத போ அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல நிச்சயதார்த்தம் பேசும்போது நீ குறுக்கை நினைக்க நடக்காதடா நீ மலடன் போடா அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல எல்லா கஷ்டத்தையும் தாங்கி நிக்கிறவ பெண். அந்த பெண்ணுக்கு சப்போர்ட்டா நிக்க வேண்டிய இந்த மனுஷனே அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அவ யார்கிட்ட போய் சொல்லி எழுவா? மலட் ரைட்டு ஐயா, இவ்வளவு சொல்றாங்களா? வளைகாப்பு யாருக்கு வைக்கிறோம்? பொண்ணுக்கு. இவங்களுக்கு தான் வளைகாப்பு. எங்களுக்கு ஒரு ஈய காப்பு ஒரு பித்தள காப்பு இருந்துச்சு, காப்பி வச்சு உங்களுக்கு வளகாப்பு நடத்துறோம். சந்தனமா பூசுறாங்க, எங்களுக்கு சானியா தாஜி பூசுறாங்களா அந்த மனுஷனுக்கு? அங்க போற கொடுமை இருக்குல்ல ஐயா. யா கொரோனா அவ்வளவு பொழுதுபோல்னு நாங்க தான் திண்டாடுறோம். இவங்களுக்கு ரூபா அவங்களுக்கு இந்த எதிர்கட்சிக்கு பொழுதுபோக்குக்கான வேலையே தேவையில்லை. ஒவ்வொரு பிறவா திறந்து ஒவ்வொரு சேலை எண்ணிக்கிட்டே இருந்தாலே ஒரு வாரம் பொழுது போயிடும். சேலை வாங்கி கொடுத்து இந்த கொரோனாவில் எங்களுடைய என்னுடைய கட்சிக்கார என்ன செஞ்சிருக்கீங்களா? சேலை எடுத்து கொடுக்க ஒரே கடையில ஒரு சேலை எடுத்துருது. ஆனா அதுக்கு மேட்ச மாஸ்க் எடுக்கிறதுக்கு 10 கடைக்கு இந்த அம்மா ஏறுது. சேலைக்கு மேட்ச மாஸ்க் எடுத்தா பரவாயில்லைங்க, பாவடைக்கு மேட்ச மாஸ்க் எடுத்தா அந்த கடைக்கார என்ன செய்வான்? போட்டு நான் கொஞ்சம் அடைக்கி வச்சுக்கிட்டு ஒண்ணு இல்ல மயிலா, கையடு கையடு கட்டின புருஷன் தான் மேட்சா இல்ல, கட்டிக்கு போறதாவது மேட்சா இருக்கட்டும் தான் பாக்குறோம். இதெல்லாம் ஒரு பேச்சா? என்ன பரிதாபம் உங்களுக்கு? பாருங்க அந்த மனுஷன் உயிர் இருக்கா இல்லையான்ட்டு தெரியல, விரைச்சு பிணிக்கிறப்ப. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எங்களுடைய ரூபா ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய 4 சொந்தக்காரங்க 400 விதமா பேசுறாங்க. பிள்ளை குட்டிய பாக்குறது இல்லையா, உன்னைய கவனிக்கிறது இல்லையா, சீக்கிரமே வர்றது இல்லையா, எவ்வளவு சொல்றீங்க, அதுக்கு மேல வந்து விடுறவன் கேப் டிரைவர் தானா அப்படின்னு ஒரு சந்தேக பேய ஏவி விட்டு போயிரு. ஒத்துக்கிறோம் ஜட்ஜையா, எல்லா வேலையும் இந்த அம்மா பாக்குறாங்க, அதான் ஒத்துக்கிறேன். அவர் வேலை செய்யறாரு இந்த அம்மா பாக்குறாங்க, அதானே? அங்க பாருங்க அங்க என்ன தூசியா கிடக்கு, அந்த மனுஷன் வேலை செய்யறது பாக்குறது. இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான காமெடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்க்கல நடுவர்களே பழகிக்கோங்கன்னு சொல்றோம், நாங்க இல்லைன்னா கூட அவர்களுக்கு வாழ்க்கை பயணத்தை நாங்க கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ரொம்ப முக்கியம் இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிட்டு அவர் கத்து கொடுத்துட்டு இருப்பீங்களா நீங்க? ஐயா இந்த கொரோனாவில் என் கட்சிக்காரருக்கு ஒரு சோசியர் சொன்னார், இந்த வருஷமே உனக்கு பாசிட்டிவா இருக்கும்னார். இவருக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆயிடுச்சு, பயப்படாங்க, மாஸ்க்லாம் ஒன்றும் போட வேணாம், கொரோனா முடிஞ்சிருச்சு. கொரோனா வந்தப்ப அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கா உயிரே கொடுப்பேன் உயிரே கொடுப்பேன்னு சொன்ன ரூபா ஆச்சும் தும்னார். 7 நாள் அவங்க அம்மா விட்டு ஓடி போச்சு. கொரோனா இருக்கு அவ்வளவு வேகமா தும்பி இருக்கிறாரு. அரசாங்கம் சொல்றத ஃபாலோ பண்றோம் மயிலாட், அதுல என்ன தப்பு இருக்கு? பிள்ளை குட்டிகளை வளர்க்கறதுக்கு ஒருத்தராவது உயிரோட இருக்க வேண்டாமா? ஓஹோ, அவர் பாட்டுல பொசுக்குன்னு மண்டையை போட்டாருன்னா குடும்பத்தை பாக்கணுமா இல்லையா? மண்டே எப்படி போடும், இன்னைக்கு சண்டே இல்ல. நீங்களா சிரிச்சீங்களா? எனக்கு ஒரு ஆறுதல் இருக்கு, சம்பளத்தை கூட தள்ளி விடுச்சிருக்கீங்க மயிலாட். அவர்களுடைய ஆசைகள் கனவுகள் அவர்கள் எழுதிய கவிதைகள் கதைகள் எல்லாத்தையும் பரன் மேல படுக்க வச்சுட்டு அவங்க படுக்கறையில வந்து பக்கத்துல நிம்மதியற்ற நித்திரையை கொள்றாங்க. அவங்களுடைய ஆசை என்ன கனவு என்னன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்காகவே உழைச்சு கொடுற ஜீவனை எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நல்லா சிரிக்க மாட்டான், நல்லா பேச மாட்டான், சொந்தக்காரங்க கூட பழக மாட்டான்னு சொல்றீங்க. ஒரு வளமான இடத்துல இருந்து அப்படி அழகா பூத்துக்கிட்டு இருந்த ஒரு செடிய வேரோட புடுங்கி அப்படி ஒரு 2 பாறைக்கு நடுவுல நட்டு வச்சுட்டு அது பூக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா எப்படி பூக்கும்? 2 பாறை இது, 1 பாறை தானே இருக்குது இப்போ. இது 1 பாறை, அவங்க மாமனார் மாமியார் 2 சேர்த்து 1 பாறை. அவருக்கு தான் தெரியும் அவரே முழிக்கிறார். நம்ம இதெல்லாம் பண்ணோம், அது மட்டுமா? நீங்க கட்டில படுக்கிறக்கும் உங்க குழந்தை தொட்டில படுக்கிறக்கும் அங்க கட்டாந்தர்ல மனுஷன் வந்து வீசாவில 5 வருஷம் உழைச்சு கொண்டு வந்து கொட்டினாருங்கயா, அதை யாரா சொல்றீங்களா? அதானே. ஆக மொத்தம் என்னுடைய ஆகாஷ் வந்து குடும்பத்துக்காக உழைச்சிருக்காரு. இத்தனை சொந்தங்கள் வரட்டும், தப்பு கிடையாது, 1 வாரத்தில் 1 நாள் 2 நாள் வரட்டும், வந்து அந்த குடும்பத்தை குழப்பமாக்காம குதூகலமாக்கணும். அந்த அதை சொல்லி புறணியை சொல்லி போகக்கூடாது. நல்லது சொல்லிட்டு போனா மனுஷன் நல்லபடியா குடும்பத்தை காப்பாத்துவார். இதாங்க நாங்கள் தொடுத்த வழக்கு, நீங்கள் தீர்ப்பை சொல்லுங்க. வணக்கம். எப்பவுமே இருக்கக்கூடிய இவர்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் நாங்கள் நல்லா தான் பார்த்துக்குறோம். எப்பயாச்சும் வர்ற எங்கள் சொந்தக்காரர்களுக்கும் கொஞ்சம் கரிசனை காட்டுங்க அப்படின்றதான் என்னுடைய கட்சிக்காரனுடைய வாதமாக இருக்கு. அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பை நீங்கள் கொடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். தீர்ப்பை கொடுக்கலாம், ஆனால் நல்ல தீர்ப்பான்னு நீங்கள் தான் சொல்லணும் இல்லையா? குக்கில் பரட்டி பாருங்க, 300 பக்கம். நீ வக்கீலு நான் ஜட்ஜி, ஞாபகம் வச்சுக்க.
அதாவது ஒரு மரத்தில் கிளைகள் நிறைய இருக்கும், அது எங்கே வேணால் போகும், இப்படி ஒரு கிளை போகும், அப்படி ஒரு கிளை, நாலா பக்கம் போகும், வேறு மாதிரி இருக்கும், வளைஞ்சிருக்கும், நெளிஞ்சிருக்கும், குறை இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த மரத்தினுடைய வேறு ஒன்று தான், அதுதான் நம்ம குடும்பம். அப்போ குடும்பன்ற வேறு தாங்குற இந்த சொந்தக்காரன் கிளைகளை பற்றி கவலைப்படாதீங்க. வேறு இருக்கிற வரைக்கும் அந்த மரம் சாயவே சாயாது, எத்தனையோ கிளைகளுக்கு வெட்டலாம், ஆனால் மரம் நிற்கும். அதனால் நான் சொல்கிறேன் சொந்தக்காரர்களே, இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை அவர்களே தீர்த்து கொள்வார்கள், நீங்கள் உள்ளே வராதிங்க. இந்த பாருங்க, கணவன் சொல்கிறேன், மனைவி சொல்கிறேன், விட்டு கொடுத்தால் எல்லாமே சரியாகிடும் இல்லையா? அங்கே கணவன் மனைவி இல்லைங்கய்யா, இவங்க தாங்க. ஓ அப்படியா, நீங்கள் எங்களை பார்த்து இல்லை, அப்படி ஒரு டவுட் வந்துச்சு, நீங்கள் பேசுகிறத பார்த்து எனக்கு சந்தேகம் வந்துச்சு. சரி, இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லபடியாக போனீங்கன்னா குடும்பம் நல்லா செழிக்கும். இன்னொன்று, நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிறக்கின்ற குழந்தைகளும் சண்டை போட்டு அது போன்ற சமுதாயம் தான் உருவாகும். அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காகவது சமாதானம் போகணும். அதனால் ரூபா ஆகாஷுடைய பிரச்சனையை இதோடு முடிச்சு வைக்கிறேன், ரெண்டு பேரும் சந்தோஷமாக சமாதானம் வாழுங்க, போங்க. புரியுதா? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, நம்ம ஜட்ஜே சொல்லிட்டார். இனிமேலாவது ஆகாஷ் ரூபாவோட சொந்தக்காரங்களையும் ரூபா ஆகாஷோட சொந்தக்காரங்களையும் தன்னோட சொந்தக்காரங்களாக நினைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படித்தான், மனைவியையும் அவருடைய சொந்தங்களையும் மதிங்க, அதே மாதிரி மனைவிமார்களும் கணவரையும் அவருடைய சொந்தங்களையும் மதிங்க. ஜட்ஜி சொன்னது ஒரு கரெக்டு தான். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து யோசனை பண்ணி இந்த பிரச்சனையை வீட்டோடு முடிச்சிருந்தோம்னா இது ஒரு விவாத பொருளாக ஆயிருக்காது. தேவையில்லாமல் ஒரு சின்ன சாப்பாட்டு விஷயத்துக்காக அவங்க அம்மா வெளுத்து அவங்க குடும்பத்தை எழுத்து தப்பு பண்ணியாச்சு. ஒரு நல்ல லைஃபுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம், விட்டு கொடுத்து போகிற விஷயம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இருந்துச்சுன்னா லைஃப்பில் கொஞ்சம் சந்தோஷமாக டீல் பண்ணிக்கலாம். ஏமே தவறு இருக்குது, அவங்களே தவறு இருக்குது, ஏன் தவறையும் நான் சரி பண்ணிப்பேன், சரி பண்ணிக்கணும். அதே சமயத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நம்ம தேடி செல்வோம். நீதிபதி அவர்களே, நான் சொல்ல வர்றது என்னன்னா, ரோட்ல போன டிராஃபிக் தொல்ல, பஸ்ல போன கூட்டம் தொல்ல, ஆபீஸ் போன பாஸ் தொல்ல, வீட்ல வந்த வைஃப் தொல்ல, அப்செக்ஷன் யுவர் ஆனர், அப்செக்ஷன் ஓவர்ரூல்.